ஓம் தத்பருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 12/12/2020 சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி. அதிகாலை 3:59 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் சுவாதி. அதிகாலை 4:41 பின்பு விசாகம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை, ராகு காலம் காலை 9:00 to 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 to 3:00 வரை, குளிகை காலம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி. சனி பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். 12ஆம் தேதிக்கான ராசி பலன். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். பொறுப்புகளும் சிறப்புகளும் அதிகரிக்கும். புதிய பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேரம் கிடைக்கும் பொழுது தியானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்ப தேவதை. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் கே ஜே. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அயராத உழைப்பால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஆதாயமும் வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பேராசையை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் PW. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகத்துவ தத்துவம் மனதில் பதியக்கூடிய நல்ல நாள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய நிலை, திடீர் பிரபல்யம், திடீர் வரவுகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு பிள்ளைகளிடம் அதிகாரம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் FM. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தெளிவான முடிவுகளை விரைவாக பயன்படுத்த வேண்டிய நல்ல நாள். பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தில் வந்து தெளிவாக இருக்கிறத விட அந்த தெளிவான விஷயத்தை உறுதியாக கடைபிடிப்பது அல்லது உறுதியாக செயல்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிநய சரஸ்வதி. அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் RK. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியாக உழைத்து கீர்த்தி என்று சொல்லக்கூடிய புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. உறவுகள் வகையில் செலவுகள் அதிகரிக்கும். இருந்தாலும் ஆறுதல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒருதலை காதல் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் DI. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அறிவும் செல்வமும் அதிகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது உங்களுடைய சிந்தனைகளில் வந்து புது தெளிவு அதிகரிக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களபுரீஸ்வரர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் LY. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சப்பட்ட வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள். ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால மன உறுதியும் அதிகரிக்கும், மன தெளிவும் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் வந்து சுறுசுறுப்பும் சூட்சுமமும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தண்ணீரை எக்கணமும் சிக்கனமாக பயன்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசன்ன விநாயகர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கருநீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் SQ. திருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய யதார்த்தமான நாள். அதாவது ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய நாளாகவும், பொறுமையாக உள்ள பெண்களுக்கு பெருமையான வரன் அமையக்கூடிய நாளாகவும், நீங்கள் எதிர்பார்த்த இஷ்டப்பட்ட அதிர்ஷ்டகரமான வாழ்வு அமையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமல தெய்வம். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிஷ்ட எழுத்துக்கள் CM.
தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றங்கள் பெருகக்கூடிய யதார்த்தமான நாள். எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு பெருமையான நிலைகளை சந்திக்கக்கூடிய ஏற்றமான சூழ்நிலைகள் அமையக்கூடிய நாள். இன்றைய வழிபாட்டு தெய்வம் மணிகண்ட சுவாமி. அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துரும்பாக நினைச்சவங்க மத்தியில் எறும்பாக செயல்பட வேண்டிய அதாவது சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. எந்த நேரத்திலும் கவனத்தோடும் அதே சமயத்தில் வந்து மௌனத்தோடும் ஒரு சில சூழ்நிலைகளில் மௌனத்தோடும் செயல்படுவது நல்லது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்கள் மாங்கல்ய நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WA. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு யமகண்டத்தில் கூட ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். அதாவது நல்ல நேரம் ராகு காலம் யமகண்டம் எதுவுமே பார்க்காமல் இந்த நாள் முழுவதும் எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவியின் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை லலிதாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்போடு செயல்பட்டு சிறப்புகளை சேர்க்கக்கூடிய நல்ல நாள். உறவுகள் வகையில் பெருமைகள் கிடைக்கக்கூடிய ஆறுதல் கிடைக்கக்கூடிய மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால்யலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LJ. இன்றைய ஆன்மீக தகவலில் திருமணம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் வந்து முக்கியமான சடங்கு சம்பிரதாயங்களில் வந்து நம்ம ஆசைப்பட்டு திருமணம் பண்ணும் பொழுது அந்த திருமண வாழ்க்கையில் மறுமணம் அப்படிங்கிற விஷயம் அதாவது திருமண முறிவு ஏற்படுது இல்லையா, நிறைய பேருக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த திருமண வாழ்க்கையில் சோபிக்க முடியாமல் திருமண வாழ்க்கையில் வந்து சாதிக்க முடியாமல் 5 வருஷம் 6 வருஷம் காதல் பண்ணிக்கிட்டு நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் ஆனதுக்கப்புறம் 5 மாதத்தில் 6 மாதத்தில் பிரியக்கூடிய ஒரு சூழல் எதனால் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்கிருக்கிறோம். திருமணம் என்ற அற்புதமான வாழ்க்கையில் மறுமணம் அப்படிங்கிற சூழல் எதனால் வருது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருமணத்திற்கான பொருத்தம் பார்க்குறோம். திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பார்க்குறமே தவிர்த்து ஜாதக பொருத்தம் பார்க்கறதில்லை அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான யதார்த்த உண்மையாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு ஜாதகம் ஒரு ஜாதகிக்கு வந்து மனப்பொருத்தம் பார்க்கும் பொழுது நட்சத்திர பொருத்தம் என்று சொல்லக்கூடிய 12 பொருத்தங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய மனப்பெண்ணுடைய ஜாதகத்திலையும் மனப்பையனுடைய அதாவது பெண்ணோட ஜாதகத்திலையும் பையனுடைய ஜாதகத்துக்கும் ஜாதக பொருத்தம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கவனிக்கணும். நிறைய பேர் அதை கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் இன்னொரு உண்மையை நான் சொல்கிறேன், அந்த காலத்திலிருந்து இந்த காலத்திலிருந்து நட்சத்திர பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணினவங்க வந்து சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க, அவங்க குடும்பத்தில் பிரச்சனையும் வந்திருக்கு, அவங்க வந்து பிரிஞ்சும் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் வெறுமனே நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காம ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணணுங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்திருக்கு ஆனால் பிரிவு வந்ததில்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு உதாரணமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் எந்த ஒரு ஜாதகியாக இருந்தாலும் வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பார்க்கறதுக்கு அடுத்து ஜாதக பொருத்தம் பார்த்து நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிற பெயரில் 7 பொருத்தம் இருக்கலாம், 9 பொருத்தம் இருக்கலாம், 10 பொருத்தம் வந்துகிட்டு இருக்கலாம். அப்படி 9 பொருத்தம் இருந்தால் கூட ஜாதக பொருத்தம் இல்லை அப்படிங்கிற அந்த 1 பொருத்தம் இல்லை அப்படின்னா இந்த 9 பொருத்தமுமே உங்களுக்கு உதவாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தயவு செய்து நம்ம எண்ணி பார்க்கணும். பெண்ணை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி பையனை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து பொண்ணு வந்து விருப்பப்பட்டுருச்சு அல்லது பையன் வந்து ஆசைப்பட்டுட்டார் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆசைப்பட்ட வரண திருமணம் பண்ணுறது தவறு கிடையாது. மன பொருத்தம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நல்ல பொருத்தம்தான். ஆனால் இருமனம் இணைகிற திருமண வாழ்க்கையில் திரு மன பொருத்தம் அப்படிங்கிறது முக்கியமான பொருத்தமாக இருந்துட்டு இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து. அதாவது சாதகமாக சந்தோஷமாக உங்களுக்கு திருமண வாழ்வு ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதாங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். வெறுமனே மனப்பொருத்தம் இருந்தால் நம்ம வந்து வாழ்ந்து காட்ட முடியுங்கிற தத்துவத்தை விட அந்த மனப்பொருத்தம் கூட எத்தனை வருஷத்து வரைக்கும் இருக்குங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு கனகச்சிதமான பொருத்தம் தான் உங்களுடைய ஜனனகால ஜாதக பொருத்தம். அதனால் ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணத்தில் மறுமணம் இருக்கிறதில்ல மறுமணம் வர்றதில்லை அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே,
இன்றைய நிகழ்ச்சியில் வந்து 12 ராசிகளுக்கான ராசி பலன் மற்றும் ஆன்மீக தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். பொதுவாகவே ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.